ஹாய் விவர்ஸ், வணக்கம். நியூ இயருடைய முதல் சண்டே இன்றைக்கி. ஸோ இன்னும் நியூ இயருடைய உற்சாகம் குறையாமல் இருப்பீங்க. இன்றைக்கி பொடிமாஸில் அதே உற்சாகத்தோடு நாங்கள் வந்திருக்கோம். இது டிடிஎன் பொடிமாஸ், கொஞ்சம் அரசியல் தூக்கலா. நான் நிறை மகேந்திரன். நான் விஷ்ணுபுரம் சரவணன். வழக்கமாக சண்டே பொடிமாஸ்னாவே ஒரு சினிமா செய்தியோட தான் இருப்போம். கண்டிப்பாக. இன்னைக்கு என்ன சினிமா செய்தி? கண்டிப்பாக, தமிழில் வந்து அவ்வளோ திறமையான நடிகர்கள் இருக்காங்க. இளம் நடிகர்னா தனுஷ் சொல்லலாம். அவர் வடசென்னை வந்தப்போ தேசிய அளவில் எந்த விருதும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. பேசியிருக்கோம். ஆமாம், நம்ம ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாக சினிமா ரசிகர்களே வருத்தப்பட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு நிவர்த்தியாக என்ன நடந்திருக்குன்னா, தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்த மொழிகளில் வரதுக்கான விருது ஒன்று தாதாசாஹிப் பால்கே விருது வந்து அலோஸ் பண்ணுவாங்க. அது பெரிய விருது இல்லை, மொத்தமாக கொடுக்கறதில்ல. இது வந்து படங்களுக்கான விருது. அது அதில் வந்து அசுரன் நடித்ததுக்காக தனுஷ்க்கு வந்து சிறந்த நடிகர்னு ஒரு விருதும், ராட்சசி படத்தில் நடித்ததுக்காக ஜோதிகாவுக்கு வந்து சிறந்த நடிகையும், அப்புறம் வந்து சிறந்த படமாக டூலெட்னு சொல்லிட்டு நம்ம இவர் ஒளிப்பதிவாளர் செழியன் எடுத்த படத்துக்கும் கிடைச்சிருக்குது. அது இதை விடவும் தலை ஃபேன்ஸ்லாம் பயங்கர கொண்டாடுற மாதிரி அப்படி வந்து பன்முகத்து திறமை வாய்ந்தவர், பல விஷயங்களை வந்து வெளிப்படுத்துவார்னு சொல்லிட்டு அஜித்துக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு வேறு கிடைச்சிருக்கு. பார்த்திபனுக்கும் ஒரு அதில் அவார்டு. ஆமாம், அவர் ஒத்த சிறப்புக்காக அவர் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு ட்விட்டரில் வந்து அப்படியே கொண்டாடி இருக்காங்க மக்கள். நிச்சயமா, ஏன்னா இது அதாவது சினிமா ஒரு விருதுங்கிறது ஒரு கலைஞனுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது. ஆமாம், அவங்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நவுத்துறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான். கண்டிப்பா. அந்த வகையில் பார்த்திபன் ரொம்ப நெகிழ்ந்திருக்காரு. இன்னும் நாங்கள் வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஓடும் அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரியில் கூட அவங்களுக்கு சிறந்த படமாக கூட அறிவிச்சு. ஆமாம், அது கொடுத்தாங்க. முக்கியமாக என்னென்னா, ஆனால் இது மூத்த கலைஞர்களுக்கு அந்த வருத்தம் இருக்குது. ஏற்கனவே பாரதிராஜாவுக்கு வந்து இந்த விருது கொடுக்கணும், தாதாசாஹிப் பால்கே விருது கொடுக்கணும்லாம் கோரிக்கை இருந்தது, அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் இளம் தலைமுறை நடிகர்கள் இந்த விருது அலங்கரிச்சிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். கண்டிப்பாக. தமிழ் சினிமா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும், நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு. மதுரையை குலுங்குற மாதிரியான ஒரு செய்தி இதாக பாட்டு, மதுரை குலுங்க குலுங்க அழகிரி வந்து திமுக வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் சொல்லிட்டுதான் வந்து யார் எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ பிஜேபி எதிர்பார்க்குது. ஏன்னா எப்படியாவது அவர் பூந்து ஆட்டையை கிளச்சி தென் மாவட்டங்களில் இருக்கிற ஓட் பேங்கை வந்து கொஞ்சம் சதைச்சு விட்டா அது நல்லா இருக்கும். நாலஞ்சு தொகுதியில் வந்து ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரியான இருக்கு. செல்வாக்கு வந்து அழகிரி செல்வாக்கு இருக்காங்க, இருக்கு. அவரு அவர் வந்து ஒரு காலத்துல இருந்தார் இல்லையா, புகழ்பெற்ற ஒரு காலம் இருந்துச்சு இல்ல, சப்பானிய டைம். அப்போ வந்து சில பேருக்கு உதவி இருக்காரு, சில பேர் சில இடங்கள்ல வந்து ஒரு அவரு பேரால உதவி பெற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா அவருக்கான சில கரெக்ட். ஆனா திமுகங்கிற ஒரு வலுவான கட்சி, அந்த கட்சியில இருந்து வேலை பாக்குறது தான் அந்த கட்சிக்காரங்க விரும்பாங்க. இவரால பலனடைஞ்சவங்க கூட வந்து திமுகங்களா தான் இருக்க முடியும். விசுவாசத்துக்காக வந்து கட்சிக்கு வேலை பாக்குறதா, விசுவாசத்துக்காக தனிநபர் வேலை பாக்குறதா குழப்பம் வரும். உண்மைதான். ஏன்னா இப்போ வந்து அதிமுக கூட்டணி இருக்கு, திமுக கூட்டணி இருக்குது, சீமான் தனியாக இருக்காரு, கமலஹாசன் தனியாக இது பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து ஒரு 2000 ஓட்டு 1000 ஓட்டில் கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அழகிரி வந்து அவரோட பலன் பெற்ற ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராமத்தில் அவங்களாம் சேர்ந்து ஒரு 500 ஓட்டை பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொகுதியில் 500 ஓட்டில் வந்து திமுக தோத்துச்சுன்னா இல்லை அப்படி பார்த்தாலுமே கூட அண்ணா தென் மாவட்டத்தில் மட்டும்தான் அவர் செல்வா செல்வாங்க. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஏங்க இப்போ போன தடவை ரொம்ப அவங்க இவங்க 100 சீட்டில் இருந்தாங்க அவங்க, அதனால வந்து ரொம்ப தெய்வமாக தான் போயிட்டு இருக்கும் அது. அதனால அந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ, ஆயிடுமோ இல்லை ஆயிட்டா நல்லா இருக்குமோன்னு சொல்லி சில பேர் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு வந்து அண்ணன் நவலா வந்து கொடுத்துட்டு இருக்காரு செய்திகளை. சரி, எழுத்து உள்ள போட்டுருக்கல, என்ன இவங்களுக்கு தான் என்ன பிரச்சனை? இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு தான் சொல்றாங்க. அவர் வந்து பெருசா நம்மளை வந்து ரஜினியை ரஜினி வந்து என்னுடைய வந்து எப்படியாவது ஒரு ஒரு டையப் வச்சுக்கலாம், அவர் பண்ணிக்கலாம். அதுவும் முடிஞ்சு சவுத் தமிழ்நாடு நான் பாத்துக்கிறேன்னா சொல்லிக்கலாம்னு நினைச்சிருந்தாரு, அதுவும் இல்லைன்னு ஆகி போச்சு. கமலஹாசனோட எல்லாம் ஒரு பெரிய நெருக்கம் கிடையாது, அதனால வந்து மறுபடியும் திமுக தான் சேர்ந்துருவாருன்னு
வச்சுக்கோங்களேன், சேரது முன்னாடியான சில போக்குவரத்து எல்லாம் நடக்கும் இல்லையா, அதுக்காக சில எல்லா பேரங்களும் நடக்கும். ஆனா அடிமட்டத்துல இந்த மாதிரி பாதிக்கப்படுறதோ இல்ல பிரிக்கிறதோ தொண்டன் வந்து குழம்புற விஷயம் இருக்குல்ல, அது வந்து அழகா செய்யறாரு. அது வந்து யாருக்கு பாதிப்புனா திமுகவுக்கு தான் பாதிப்பு, அதை வந்து உணர வேண்டியவங்க உணர்ந்தா சரி. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கோசி சண்டைக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க. அது வந்து கோசி சண்டை அரசியல் அப்படின்னாலே முதல்ல காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க, அடி தெரியும் எனக்கு சத்தியமூர்த்தி போகணும் எடுத்து ரகலையா இருக்கும். ஆமா, ஆனா இப்ப நிறைய கட்சியில கோசி சண்டை நடக்கிறதுனால நம்ம பழைய தாதா ஆயிட்டாரு அவரு. ஆமாங்க, அழகிரி வந்த பிறகு இந்த கோசி சண்டையே இல்ல, கொஞ்சம் அமைதியா இருக்குது. அழகிரியில கே எஸ் அழகிரி தானே சொல்றீங்க, சரி. முன்னாடி வந்து தங்கபால் இருக்கும்போதும் சரி, இது கேஸ் இருக்கும்போதும் சரி, ஆதாயம் கிடைக்கும் அடிச்சுக்கிட்டு. இப்ப சும்மா இருக்கிற கடை தானே, அதுக்கு எதுக்கு அடிச்சுக்கிட்டு அதுக்காக இந்த மாதிரி இந்த எலெக்ஷன்ல கோஷ்டி நடக்க கூடாதுன்னு பொதுச்செயலாளர் வச்சிருக்காங்க, 104 செயலாளருங்க. மறைந்த எம்பி வசந்தகுமாரோட பையனுக்கு கூட இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னடா நல்லா சுமூகமா போயிருக்குன்னு பார்த்தா கார்த்திக் சிதம்பரம் குண்டை தூக்கி போட்டுக்காரு. கோஷி சண்டைனா காங்கிரஸ் உயிரோட இருக்காரு, இத்தனை பேர் இருக்காங்கன்னா தெரியும், அதனால அப்படின்னு இருக்காரு. இந்த குழுனால ஒரு பலன் கிடையாது, ஏன்னா இத்தனை பேரை சொல்லிருக்கீங்க, இத்தனை பேருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, அதனால எந்த அதிகாரமும் அவங்க கையில இருக்காது. நான் சொல்றதுல ஒரு நியாயமான விஷயம் தான், பொதுச் செயலாளர்னா ஒன்னு ரெண்டு பேர் இருக்கணும், நீங்க வந்து 57 பேர் 60 பேர் வந்தீங்க, அது இன்னொரு விஷயம். நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு 60 சீட் கேக்குறீங்க, 60 பேர் இருக்கிறீங்க கேட்டீங்கல்ல, கட்சியிலே நாங்க 100 செயலாளர், 57 பொருளாளர், 48 செயலாளர் இருக்கிறோம் ஒரு பட்டியலை காமிச்சா எலெக்ஷனுக்கு நீங்க சீட்டு வாங்குறதுல கூட உங்களுக்கு ஆளு இருக்காங்கன்னு கேட்க முடியாதுல்ல. சரி, இந்த பட்டியல் லேட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரே இத்தனை பேர் பிடிக்கிறதுக்கு தான் லேட் ஆகிடுது. இல்ல, ஆனா முக்கியமான விஷயம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இப்ப நியமிக்கிறது கூட புது பாய்ச்சலா இருக்குங்கிறத சொல்றாங்க, பொறுப்பு கொடுத்தா சில பேர் வேலை பார்ப்பாங்கன்றாங்க. ஆனா முக்கியமா வந்து நிர்வாகத்திலையும் உள்ளுக்குள்ள இயக்கிறதுக்கும் சில மாற்றம் நடக்குதான். சில ஓய்வு விருப்ப ஓய்வு பெற்ற சில ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காங்க, மேலிடம் நியமிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து பழைய மாதிரி இருக்காது, புது டைப்பாக வந்து வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சத்தியமூர்த்தி பவனுக்கு வெள்ளையடிக்க போற மாதிரி இருக்கு எனக்கு. இல்லை, இருக்கலாம், இந்த வர்ற எலெக்ஷன்ல அவங்க செயல்பாடு எப்படி என்ன தந்திரம் என்னங்கிறது தெரியும். அதுல ஒரு படியா கூட இந்த இவ்வளவு பேர் நம்பர்ஸ் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை பேர் பொறுப்பு அறிவிச்சிட்டோம், கொஞ்சம் சீட்டை சேர்த்து கொடுங்கன்னு சொல்றதுக்கு கூட இருக்கலாம். போஸ்ட் விடுறதுக்கு வேலை வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒரு 3 பேர் ரோட்ல போயிட்டு இருக்காங்க, போயிட்டு இருந்தா ஒருத்தர் நீங்க வந்து என்ன பண்றீங்க, அதோ போறான் பாருங்க வெள்ளையா இருக்கான் பாருங்க, அவன் தான் நல்லவன் அப்படின்றீங்க. சரிதான், அப்ப அவங்க ரெண்டு பேரும் பாக்கி இருக்கிற பேர் கெட்டவனா, அதெல்லாம் கிடையாது, அவன் மட்டும்தான் நல்லவன் அப்படிங்கிறீங்க. நீங்க கருப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டாங்க. ஆமா, வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன பத்தி சொல்லிக்கிட்டேன், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத்துக்கா இல்லையா, அவர் வந்து இந்துனாலே வந்து தேசபக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்து மதத்துல இருக்கிறதுக்கும் தேசபக்தி இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல வச்சுங்களா. இது வந்து அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 பேர்ல 2 பேரை காட்டி ஒதுக்கி விட்டுட்டு ஒரு ஆளை மட்டும் நல்லவன் சொல்ற கதையா தான் இருக்கு. அவங்கள்ட்ட இருக்க தெளிவான, திரும்ப திரும்ப அவங்க ஆர்எஸ்எஸ் பாஜக தெளிவான திட்டமே மதம் சார்ந்து வந்து மக்களை ஒருங்கிணைக்கிறது. குறிப்பா அவங்களுக்கு மதம் சார்ந்த வேலைகளை செய்ய முடியாத சூழல் என்னன்னா டக்குன்னு தேசபக்தி தட்டி எழுப்பிடுவாங்க. அந்த இருக்குல்ல, திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்துக்கள் கடையிலே பொருளை வாங்க அப்படிம்பாங்க, ஆனா அந்நிய நேரடி முதலீட்டுக்கு வந்து இவங்க தான் அனுமதி கொடுத்து அதிகமான வெளிநாட்டு முதலீடு திரட்டி வந்தாங்க. இப்படி எல்லாத்துலயுமே ஒரு குழப்ப மனநிலை இருக்குல்ல, ரெண்டு மனநிலையா பண்றதுன்னு இருக்குல்ல. இது வந்து இந்தியரா இருக்கிறதுக்கு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டு இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்தை ஏத்துக்கிட்டு செயல்பட்டாலே போதும் அப்படிங்கறத விஷயம் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. ஏன்னா தீவிரவாதத்துக்கு வந்து மதம் கிடையாது. ஆமா, வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்களும் குண்டு வைத்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களும் குண்டு வைத்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படின்னு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஏதோ ஒரு வழக்குல, ஏதோ தேச விரோத வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு, மதம் சார்ந்து யாரும் ஆதரிக்கிறது கிடையாது. ஆமா, அப்படி ஆதரிச்சாலும் தப்பு தான். ஆமா, இன்னைக்கு வந்து இவரு இந்துக்கு சப்போர்ட்டா இப்படி பேசுறதுனால நம்ம சொன்னாலும் தவறு தான். ஆமா, நாளைக்கு ஒரு இஸ்லாத்துக்கு ஆதரவு பண்ணி இப்படி ஒருத்தர் இஸ்லாமியர்னாலே தேசபக்தர் தான் சொன்னாலும் தப்பு தான். நபர்களை பொறுத்து தான் இது இருக்குது. ஆனா முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, காந்தியை பத்தியான புத்தகம் வெளியிட்டு வேலை நடந்திருக்குது. அதுக்குதான் இவர் நம்ம சிபிஎம் கனகராஜ் கேட்டிருக்காரு. அவங்களுக்கு
இவ்வளோ தேசபக்தி பேசுகிற நீங்கள் வந்து விடுதலை போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் ஒன்றுமே பண்ணலையப்பா எங்கேயா போனீங்கிற மாதிரி கேளுங்க. பொதுவாகவே இந்த சமீப நாட்களில் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கிய தலைவர்கள் இருக்காங்கள, இவங்கெல்லாம் எங்காலும் சேர்த்துக்கிறது இருக்குல்ல. சுபாஷ் சந்திர போஸ் கேட்டால் எங்காலுங்கிறது, பகத்சிங்கும் சேர்த்து இவங்களுக்கு எதிர் முரல்ல இருந்த ஒருத்தர் அவரே இவங்க எங்கே கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் சுதந்திரத்துக்கு போராடின எல்லாருமே தேசபக்தர்கள். தேசபக்தர்கள் நாங்கள் தான் தேசபக்தர்கள். அதாவது தேசபக்தருங்கிற அந்த பிரேமுக்குள்ள இவங்க ஏற்கனவே வந்து அவங்கள வந்து பிரேம் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே தேசபக்தர்கள் தான், யாரும் இங்கே தேசத்தின் மீதான குறைந்த அபிமானம் கொண்டவர்கள் இல்லை. அது புரிஞ்சுக்கிட்டா நல்லா. தமிழ்நாடு தேர்தல் நிலவரத்தில் யார் கூட யார் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது கொண்டதுனாலவே. ஆமாம், அதில் முக்கியமாக இந்த முறை வந்து லைம்லைட்டில் வந்த கட்சின்னு சொன்னால் நம்ம அந்த மஜ்லிஸ் கட்சியா, ஓவைசி கட்சி, ஏதோ திமுக கூட இணக்கம் சேர்க்கை இல்லை இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களே. ஆமாம், வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட சிறுபான்மை பிரிவு இருக்கு இல்லையா, அது வழக்கமாக வருஷந்தோறும் ஒரு கூட்டங்கள் போடுவாங்க, ஒரு மாநாடு நடத்தி அப்போ யார் திமுக தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு சிறப்பு விருந்தினராக பண்ணுவாங்க. இது வழக்கமாக எப்போதும் நடக்கிற விஷயம் இல்லை, வருடவரம் நடக்கிறதா இல்லை தேர்தல் வருடவரம் நடக்கும், அது சில சமயம் இன்னைக்கு நடக்கும் முன்னாடி நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த முறை இந்த முறை வந்து ஜனவரி 6 அன்னைக்கு நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ராயப்பேட்டை ஓஎம்சி இதில் தான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஓவைசி வந்து அழைக்கப்பட்டார் அப்படின்னு நேற்று செய்தியெல்லாம் பரவுனுச்சு. அப்புறம் வந்து அதை வந்து திமுகவோட சிறுபான்மையினர் பிரிவு தலைவரே வந்து மறுத்து அப்படிலாம் இல்லை அவரை நாங்கள் அடைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெண்டு பேர் இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. இல்லை அந்த செய்தி வந்து நான் எனக்கு நானுமே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் அது. எல்லாம் பேசி முடிச்சுட்டோம், நெருக்கி வந்துருச்சு, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நெருக்கி வந்துருச்சு, எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு ஓவைசி கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் இருக்கார்ல, அவரே வந்து உறுதிப்படுத்தினார். ஆனால் திடீர்னு பார்த்தா காலையில் வந்து ஓவைசி வரலாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டது. என்னன்னா எதிர்ப்பு கொஞ்சம் இந்த பக்கத்தில் வந்து அதிகமாகிடுச்சு. ஓவைசி வந்து எப்போதுமே பி டீம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரோட பி டீம்னா பிஜேபியோட பி டீம். அது பீகாரில் வந்து லல்லு பிரசாத் யாதவ் கட்சி இருக்கு இல்லையா, அதை ஆட்சி அமைக்க முடியாமல் பண்ணதில் வந்து ஓவைசியோட பங்கு ரொம்பவும் இருக்கு. ஏன்னா தனியாக பிரிச்சுட்டு போயிருந்தாரு. ஆமாம், அப்படிங்கும் போது அதாவது பிஜேபிக்கு எதிராக சிறுபான்மையர் ஓட்டு விழுந்துடக்கூடாது, அதாவது ஒரு கட்சிக்கு விழுந்துடக்கூடாது, அப்படி பிரிச்சு ஓட்டணுங்கிறதுல வந்து ஓவைசி பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஏற்கனவே இருக்கிற இப்போ முஸ்லீம்களுக்கு இருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சியெல்லாம் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி புதுசாக இவர் எமர்ஜ் ஆகிறதுங்கிறது அந்த மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு செலுத்துற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன குழப்பம்னா, திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி ஏற்கனவே சிறுபான்மை மக்களுக்காக இந்த அமைப்புகள் ஏற்கனவே இருந்துட்டு இருக்காங்க. இப்போ புதுசான ஒரு அமைப்பு வரும்பொழுது இவங்களுக்கு கொடுக்கறதே எத்தனை பர்சன்டேஜ் தான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் இவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறது இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுன்னு இருக்குல்ல, அப்படி ஒரு குழப்பம் உருவாகுங்கிறது தான் இந்த எலெக்ஷனில் நடக்கும். ஓவைசியோட இன்னும் கூட்டணி முடிவாகலை யாருக்கும். அது வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி திமுக கிட்ட நெருங்கி வந்த மாதிரியே இருந்துச்சு. நம்ம ஆளுங்க சோசியல் மீடியா இதெல்லாம் போட்டு அடிச்சோடனே அடைய விலகிட்டாங்க. விரைவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எதிர்பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இவ்வளோ நேரம் நிகழ்ச்சி பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாளைக்கு சந்திக்கலாம்.